வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெய் முனி ஃப்ரம் 3J Auto Export. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்க்ளூசிவான சப்ஜெக்ட். ஏன்னா இது வரைக்கும் கிளாசிக் ரெட்ரோ அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது. பட் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஹோண்டா வந்து ஒரு 350cc சேம் ராயல் என்ஃபீல்டில் என்ன மாதிரியான அந்த 350cc இன்ஜின் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஜினில் ஒரு புது மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஹோல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம டேரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாண்டாவை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஹாண்டா ஹைனஸ் 350 அப்படிங்கிற ஒரு பைக் தான். இந்த பைக்கு வந்து லான்ச் பண்ணும்போது நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹாண்டா வந்து ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லலாம், எல்லாருமே இந்த ஆட்டோமொபைல் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ்க்கும் சரி, அப்புறம் ஆட்டோமொபைல் மேகசின்ஸ்க்கும் சரி, ஒரு கேசட் வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த கேசட்டில் என்ன இருந்தது பார்த்திங்கன்னா, யுவர் ஹைனஸ் இஸ் அரைவிங் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் போட்டு ஒரு பைக்கோட சவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பைக்கோட சவுண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளாசிக் பைக் எப்படி இருக்கும் டுப்பு 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 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மாசிவான சவுண்டு. அதை பற்றி நிறைய யூடியூப்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது. பட் ஹாண்டா அந்த பைக்கோட பேரையோ ஸ்பெக்கையோ வந்து கொடுக்கல. ரொம்ப கிளவராக இந்த சவுண்டை மட்டும் தான் வந்து அவங்களுக்கு அந்த சிடி மட்டும் கொரியர் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருமே கெஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹாண்டா ரெபல் அப்படிங்கிற ஒரு 500cc, 800cc, 1000cc ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கண்ட்ரியில் 350ccயில் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 350 தான் இந்தியாவுக்கு வரும், அதுதான் அதோட சவுண்டு தான் இந்த கேசட் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி தான் தெரிய வந்தது இது வந்து வேறு பைக்கு, அந்த பைக்கு கிடையாது அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஹாண்டா ஹைனஸ் 350. இந்த பைக் எதனால் வருது, இந்த பைக் இப்போ வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு டாப் செல்லிங் ரெட்ரோ கிளாசிக் பைக் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், அது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு இந்தியாவில் வந்து பல வருஷமாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர், இந்த ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து ராயல் என்ஃபீல்டு. அந்த பைக்கை வந்து சேலை அடிச்சுக்கிறதுக்கு அந்த 350cc இந்தியாவில் வேறு பைக் இன்னுமே இல்லைங்க, இது வரைக்கும் யாரும் பிறந்து வரலன்னே சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக நிறையா மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. அப்படி வந்து தான் வந்து லெஜெண்ட்ரியான ஒரு ஜாவா, லெஜெண்ட்ரியான ஜாவாங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 70s 80s ஒரு நல்ல ஒரு டாப் செல்லிங் ஒரு ரெட்ரோ கிளாசிக் பைக்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக அவங்க மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு நல்லாவே வந்து டாப் செல்லிங் வெஹிக்கிள் ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நான் பெனாலி அப்படின்ட்டு ஒரு பிராண்டில் இம்பீரியாலே அப்படின்ட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டோட நம்பர்ஸ், அந்த சேல்ஸ் நம்பர்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் புது மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இவங்க லான்ச் பண்ணுறதா எதிர்பார்த்துருந்த ரெபல் வந்து ராயல் என்ஃபீல்டு இந்த புதுசாக வரக்கூடிய 350க்கு ஒரு காம்படிஷன் இருக்கிற ஒரு பைக்காக தான் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டியோரோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கோடையும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக், அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஓல்டு ஸ்கூலில் ரெட்ரோ டிசைனில் வருது. ஸோ நம்ம கிளாசிக் அந்த ஸ்டாண்டர்டு வந்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கோட தாராளமாக கம்பேர் பண்ணலாம். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக போகிற ராயல் என்ஃபீல்டோட மெட்டியோர் அப்படின்ட்டு ஒரு பைக் வருது பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ரவுண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸுங்க. இந்த ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஷேப், அந்த ரெட்ரோ தீம்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து எல்இடி. ஸோ எல்இடி இருக்கக்கூடிய இப்படி ஒரு பிரைட்டர் ஒரு லைட்ஸ் கொடுக்கறதுனால இந்த இருக்கிற ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், நைட் டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எஸ்பெஷலி டூரிங் போகிறவங்களுக்கு. அப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேங்க், அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல்டு கிளாசிக் தீம் தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள், ரொம்ப அந்த இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு கலர் அட்ராக்டிவ் கலர்ஸ்லாம் கிடையாது, ஒரு ரொம்ப ஒரு டல் கலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பழைய ஒரு 80s 70s வரும்போது ஒரு பைக்கெலாம் இருக்கும் பாருங்க, ஜஸ்ட் ஒரு பிராண்டோட பேர் மூட்டை போட்டு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் குரோம் பிளேட்டட் எக்ஸாஸ்ட்டு, அப்புறம் ரியரில் வரக்கூடிய சாக், அந்த ரியரில் வரக்கூடிய 2 சாக்குமே வந்து குரோம் தான், அப்புறம் ஹேண்டில் பார்ஸு, அப்புறம் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கொடுக்குறாங்க, ப்ளஸ் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடாமீட்டர் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செமி டிஜிட்டல் வித் அனலாக் கொடுக்குறாங்க. பெரிய ஒரு ரவுண்டு ஷேப்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக உங்களை அனலாக், அதாவது நம்பர்ஸில் வரக்கூடியது அனலாக் கொடுத்துட்டு அந்த கார்னர் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்சிடியில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுக்குறாங்க. இதனால் அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான இந்த கிளாசிக் பைக்கில் இல்லாத ஒரு விஷயம், சில கிளாசிக் பைக்கில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து கிளாசிக் ஆகட்டும் இல்லை ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் அதில் வந்து நம்மளுடைய மைலேஜோ இல்லை வந்து ஃபியூவல் டேங்கில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இதில் மாதிரி சின்ன டிஜிட்டலில் ஒரு இது கொடுத்தாலுமே இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். வெஹிக்கிளோட மால் ஃபங்க்ஷனிங், வெஹிக்கிளோட ட்ரிப்பு, அப்புறம் ஆவரேஜ் 2 கிலோமீட்டர் டு எம்டி, அப்புறம் இருக்கிற ஃபியூவல் கேஜு, அப்புறம் மற்றபடியான வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். வண்டி வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரியல் ஜாப்பனீஸ் டிஎன்ஏ. ஹோண்டா நான் ஏற்கனவே நம்ம ஹோண்டா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஹோண்டாவோட ஹிஸ்ட்ரி, ஹோண்டாவில் இருக்கிற ப்ராடக்ட் லைனப்பும் நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ ஹோண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு, அந்த பிராண்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வெல் ரிஃபைன்டு ஒரு ப்ராடக்ட், ஒரு அதோட ஃபிட் அண்ட் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஒரு ஜென்டிலான ஒரு டீசெண்டான லுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பைக்கு வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிளாசிக் பைக்கை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜாவா ஆகட்டும் இல்லை ராயல் என்ஃபீல்டு ஆகட்டும், இது ரெண்டுக்குமே வந்து நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் 2 வேரியன்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து இதில் வேரியண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, இதில் வந்து டிஎல்எக்ஸ் ப்ரோ அப்புறம் டிஎல்எக்ஸ் அப்படின்ட்டு. இந்த டிஎல்எக்ஸ் ப்ரோவோட ப்ரைஸ் வந்து இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் டிஎல்எக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000, அதாவது 1,90,000 எக்ஸ்ஷோரூம் டெல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது ஆன் ரோடு வரும்போது ஒரு 230-240 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இனிஷியலாக கிடைச்ச அந்த லான்ச்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி பைக்கோட லான்ச் எப்போ பண்ணுறாங்க, அது எந்த டேட்லேருந்து நமக்கு டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. பட் அவங்க வந்து அஃபிஷியலாக எப்போ டெலிவரிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் பட் அவங்க அஃபிஷியலாக வந்து புக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5,000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நியர்பை ஷோரூம் போங்க. நியர்பை ஷோரூம் போயிட்டு இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டெலிவரி இமீடியட்டாக கிடைக்கும். லேட்டாக போகிறவங்களுக்கு மேபி ஒரு 1 மந்த் 2 மந்த் வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம், கலர் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த வண்டி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நியர்பை ஷோரூம் போங்க. என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய பைக்ஸோட டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஹோண்டாவில் இருக்கக்கூடிய அந்த BS6 2020 மாடல் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், அதில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்புறம் பைக் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்ட்டு 33 லட்சம் இருக்கக்கூடிய பைக் வரைக்கும் நான் டீட்டெயில்ஸ் நான் பேசியிருக்கிறேன். அப்புறம் யமஹாவோட கம்ப்ளீட் ரேஞ்ச் பேசியிருக்கிறேன், ஹீரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இன்னொன்று ராயல் என்ஃபீல்டு பைக் பற்றி பேசியிருக்கிறேன். அப்கமிங் ராயல் என்ஃபீல்டு, அப்கமிங் ஹோண்டா, அப்கமிங் சுசுகி அப்படின்ட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக தமிழில் நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பண்ண இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தன் பாபாய். திஸ் இஸ் ஜெய் முனி ஃப்ரம் 3J Auto Export.